திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் மாதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. முருகப்பெருமான் அனுகிரகத்தில் நம்ம புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிறப்பாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய நபர்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த அழகாக என்ன பண்ணுறாங்க, சின்னதாக அதை எடிட் பண்ணி அவங்களுடைய குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணி விடுறாங்க. அதனால் நிறைய பேர் பயனுள்ளதாக இருக்காங்க. இந்த ஆன்மீக தகவல் அவ்வளவு பிரபலமாக இருக்குது. நான் எங்கே போனாலும், சார் உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்துருக்கு சார், நான் சப்போஸ் நான் பார்க்கலைன்னா கூட நான் யூடியூப்பில் பார்த்துருவேன் சார். உங்களுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னா நீங்கள் யோகா பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் தினம் 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 யோகா பண்ணிட்டுருக்கேன். ஒரு மனதை நெகிழ்ச்சி அடைய விஷயம் ஒரு விஷயம். இப்போ இடையில ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினோடனே கிட்டத்தட்ட அந்த அவங்க பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 11 நிமிஷம் வரைக்கும் நான் பலன் சொல்லவே இல்லை. முழுமையாக அவங்க பேசின விஷயம் என்னென்னா, சார் நான் உங்களுடைய நிகழ்ச்சியை நான் ஆதியிலேருந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு வந்து குழந்தை வரம் 5 வருஷம் இல்லை. நீங்கள் சொன்ன மந்திரங்கள், நரசிம்மருக்கு பிரார்த்தனை பண்ணுறது, இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் சார். அதை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைங்கிறது சாதாரண நிலை இல்லை சார். அவ்வளவு அம்புகள். ஏன்னா அத்தனை பேரும் போகிற இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன், ஒரு நிகழ்ச்சிக்கு போக மாட்டேன். ஆனால் நீங்கள் சொன்னதை கடைப்பிடிச்சேன். தெய்வசக்தி உண்மை சார், தெய்வசக்தி உண்மை. என்னுடைய ஆத்துக்காரும் அவ்வளோ அழகாக பிரார்த்தனை பண்ணான். அந்த பிரார்த்தனைகளுக்கு அற்புதமான பலன் கிடச்சிதுன்னா அதுக்கு ஆன்மீக தகவல் பிரதானமான காரணம் சார். அதனால் நான் உங்களை வந்து மறக்கவே மாட்டேன். நிச்சயமாக நான் மனதார சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய சார்ந்தவர்கள் எல்லோரும் நன்னா இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு க்ஷணம் ஒரு குழந்தையை ஏந்தின்னு இருக்கக்கூடிய அந்த தாய் சொல்லும் பொழுது மனசில் அவ்வளோ சந்தோஷம் நிறைஞ்சது. அப்பாயின்மெண்ட்லாம் அப்புறம் சார், நான் உங்ககிட்ட முதல்ல இதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து அப்பாயின்மெண்ட்டை வாங்கினேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவளுடைய கணவருடைய ஹாரோஸ்கோப் பார்த்தாங்க. இந்த மாதிரி நிறையா நபர்கள் சொல்கிறது உண்டு. அதே மாதிரி ஜோதிட ப்ராக்டிஸ் பண்ணுறதா அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் இன்றைக்கி கூட சாயந்தரம் ஃப்ரீ அஸ்ட்ராலஜி, அதாவது அறிமுக வகுப்பு, இலவச அறிமுக வகுப்பு வந்து நம்ம பண்ணுறோம், ஆன்லைன் மூலமாக பண்ணுறோம். ஆண் பெண் இருபாலனும் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு முழுசாக கொடுப்பா. சரி, நேற்றைய தினம் நம்ம ஆன்மீக கேள்வி என்ன கேட்டோம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஆதிசங்கர பகவத்பாதால் ஜனனமன்னிடம் காலடி. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, கந்த சஷ்டி கவசம் யார் எழுதினோம், யார்னால துதிக்கப்பட்டது இந்த கந்த சஷ்டி கவசம். கந்த சஷ்டி கவசம் படித்தாலே போதும், அவ்வளவு விசேஷம். இன்றைக்கி ஆன்மீகத்தவள் அது பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசம் யார் எழுதினா, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. அதற்குண்டான பதிலை நம்ம நாளைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினம் எப்படி இருக்குது, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, நீ உன்னோட வழியிலேயே போ, நீ மற்றவங்களோட விஷயத்தில் கலந்துக்காத, நீ உன்னோட இதுலேயே பண்ணிட்டேன்னா என்றைக்குமே சக்ஸஸ் ஆகிடும். சிந்தனையிலும் அப்படி தான், செயலும் அப்படி தான். அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அழகான ஆடு, அந்த ஆட்டு கூட்டங்கள் அப்படியே போயின்னு இருக்கு. அதில் 2 நாய்க்குட்டி பார்த்துட்டே இருக்கு. சரி, இது என்னடா, இந்த ஆடுக்கு மட்டும் மதிப்பாக இருந்துட்டு இருக்காங்களே, சாயந்தரமான திறந்து விடுறாங்க, ஜாலியாக அது பாட்டுக்கு சுற்றிட்டு வர்றதே சமம். என்ன பண்ணுவோம், இந்த ஆடுகள் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காத இந்த நாய்கள் என்ன பண்ணுறது, இதை கடிச்சு வச்சுடணும், இதை வந்து குறைச்சிடணும். நம்ம பாரு, 2 பேர் தான் இருந்துட்டு இருக்கோம், இவங்க இத்தனை பேர் இருக்காங்களே, இவங்க கடிச்சு வைக்கணும்னு சொல்லிவிட்டு அது என்ன பண்ணுறது, ஆடு மாதிரியே கருப்பு இதை போத்திண்டு
நைஸாக என்ன பண்ணுறது, இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் சுற்றி வருது. ஆனால் இதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இதுக்கு வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆடுகளுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிடுச்சு. என்னடா அது, ரொம்ப வித்தியாசமான ஆடாக இருந்துட்டுருக்கு, இது வித்தியாசமாக நம்மளுக்குள்ளே இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகள்லாம் அப்படியே கூர்மையாக கவனிச்சுட்டுருக்கு. அப்படியே அந்த நாய் போய் அப்படி கடிக்க வரும்போது கரெக்டாக இந்த எல்லா ஆடுகளும் சேர்ந்ததை வந்து முட்டுறது, எல்லா ஆடுகளும் சேர்ந்து தாக்குறது. அப்போது ஒரு சனம் அத்தனை ஆடுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தலைமை வகுப்பு படிக்கிறவங்க சொன்னாங்க, ஒரு நிமிஷம் நில்லு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணின, உனக்குள்ளே ஏன் இந்த மாதிரி சிந்தனை வந்தது, நீ இருக்கேங்கிற தைரியத்திலும் நாங்கள் அத்தனை பேரும் நாங்கள் போயின்னு இருக்கோம்ல, ஆனால் உனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சிந்தனை வந்ததுன்னு இந்த ஆடுகள் கேட்கும்போது சொல்லித்தான், இல்லை இல்லை என் மனசு தாங்களை, ஒருவேளை உங்களை மாதிரி இருந்துட்டால் நானும் சந்தோஷம் படுவேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே இப்படி வந்துட்டேன், சரி அப்படி இல்லை உங்களை யாராவது கம்மி பண்ணி விட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லித்தான். அப்போ மற்ற ஆடுகள் சொல்லலாம், அப்படி கிடையாது, நாங்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டமாக இருக்கிறது, இந்த யூனிட்டியாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பும், ஒருத்தருக்கு ஒருத்தரும் ஒரு சந்தோஷமான விஷயத்தில் இருக்குது. எப்பவுமே இன்னொருத்தருடைய சந்தோஷத்துலேயோ இன்னொருத்தருடைய நம்பிக்கையிலையோ இன்னொருத்தருடைய முக்கியமான செயல்கள்லையோ நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கே ஆபத்து விளைவிக்கும். அதனால் தயவு செய்து இனிமேல் அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லித்தான். அப்போது அதை புரிஞ்சுண்டு அதிலிருந்து பார்த்துட்டேன்னா, நம்மளுடைய வேலை இதை காவல் காக்கிறது, நம்மளுடைய வேலை நம்மளுக்கு சார்ந்த விஷயத்தை இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, அதை நம்ம செஞ்சாலே நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். அதனால்தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம நம்ம வேலையை பார்க்கணும், இன்னொருத்தருடைய வேலையை எடுத்து நம்ம பார்க்கப்படாது. இன்னொருத்தர வேலையை எடுத்து பார்க்கலாம், தப்பு கிடையாது, அதாவா பர்மிஷன் இருந்தால் எடுத்து பார்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கப்படாது. அதனால் நம்ம எப்பவுமே நம்மளுடைய சிந்தனையிலையும் நம்மளுடைய செயல்பாடுகள்லேயும் ரொம்ப தெல்ல தெளிவாகவும் செயல்பட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையிலும் நம்மளுக்கு பாதிக்காது, அது வெற்றியை தான் கொடுக்குங்கிற ஒரு அற்புதமான குட்டி ஸ்டோரியோட இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 18/7/2020 சார்வரி வருஷம் ஆடி மாதம் 3 திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். 9:40 வரை பின்பு திருவாதிரை. இன்றைய திதி த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு சனி பிரதோஷ விசேஷகரமான நாள். எத்தனையோ பேர் இன்னல்கள் துன்பத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சிவபுராணம் படித்து பரமேஸ்வரரை தியானம் பண்ணி சுவாமியினுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனையை படித்து இன்னைக்கு வீட்டில் எல்லாரும் சிவலிங்கம் வச்சுருந்தேன்னா பஞ்சாமிரதம் பால் தயிர் திருமஞ்சனம் போன்ற அபிஷேகங்களை விரதங்களை ரொம்ப அனுஷ்டித்தா அவ்வளவு அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி பரமேஸ்வரரை வேண்டினா போது ஈசான சர்வ வித்யான எல்லா வித்தியகணங்களுக்கும் ஈஸ்வரன் தான் அதிபதி. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இந்த சனி பிரதோஷம். சனி பிரதோஷத்தன்னைக்கு வேண்டிக்கோங்க, பிரதோஷங்கள் போகக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம், சரி என் ராசி பலன் இதோ பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, வரவுகள் உண்டு, பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும், கையில் கொஞ்சம் காசு சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், என் குழந்தைக்கு ஏதாவது நான் பண்ணலாமேங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும், அதே மாதிரி அப்பா அம்மா பேரில் ஏதேனும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும், இடம் மாற்றத்தை பற்றி சிந்திப்பேல், புதிய வியாபாரங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நம்மளுக்குள்ளே என்ன திறமைகள் இருக்குது அந்த திறமையை நான் எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனையை நோக்கி உங்களுக்கு செயல்படுவேல், வெற்றி பெறுவேல். இன்றைக்கி தெய்வீக வழிபாடெல்லாம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். தந்தை தாயார் சகோதர சகோதரிகள் அவளுடைய நலன்களை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தினத்தில் பேசுவேல். குடும்பம் குடும்பத்தை மேலோங்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை தந்துட்டுருக்காளோ அவெல்லாம் உங்கள் கூட சமாதானமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாள் பேசாத ஒரு சொந்த பந்தம் இன்றைக்கி 8-10 மணிக்குள்ளே
பேசுவா இல்லைனா அவளை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடியதாக தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கொஞ்சம் தாமதமாக சில காரியத்தை பண்ணுவேன். சாயந்தரம் 4 to 6 o'clock பார்த்துட்டுனா திருமணத்தை பற்றி பேசுறது, வேலை வாய்ப்பு, தந்தை, தூர பிரயாணம், இடமாற்றம், புதிய வாகனங்கள் வாங்கிறது, பொருளாதாரம், குடும்பம், இப்படி எல்லா விஷயங்களும் இந்த தினத்தில் 4 to 6 o'clock பேசக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருக்கும். நல்ல சகுனம், அந்த சகுனத்தை பார்த்து செயல்படுவேன், வெற்றி உண்டு. இப்போ ஏதாவது ஆரம்பிக்கணும், ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சா பண விஷயத்தை பற்றி சிந்திப்பேன். ஏதாவது லாஸ் ஆகிடுதுன்னா என்ன பண்ணுறது, சரி இப்போலாம் நம்ம சாதாரணமாக இறங்கப்படாது, ஃபஸ்ட்டு சர்வே பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை நம்ம வந்து செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே தோணும். ரிஷபராசி என்பர்கள் துணி சம்பந்தமாக, அதே மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறதா, அவளுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பழைய வியாபாரம் மாதிரி திருப்பி நல்லா ஓடக்கூடிய வாய்ப்புகளை பற்றி சிந்திப்பில். இன்று தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிலம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, சில நேரங்களில் யதார்த்தமான ஒரு சிந்தனை சிந்திப்போம், அதுக்கப்புறம் மாற்றுவோம். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி சிந்தித்து, சரி நீங்கள் போகலாம் அங்கே போகலான்னு சொல்லி, வேண்டாம் அது போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா சின்ன பிரச்சனையாக அந்த பிரச்சனைக்கால அந்த காரியத்தை தடங்கள் பண்ணுவேன். என்றைக்குமே தொழில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தொழில், குடும்பம் இரண்டு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கப்படாது. இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுதுன்னா நாளைக்கு அது மாறிடும். ஆனால் தொழில் அப்படி கிடையாது, அதுதான் நிரந்தரம், அதுதான் சாஸ்வதம். அதனால் அது முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு தேற்றாட்போல் செலவு பண்ணேன், அதுக்கு ஏற்றாட்போல் நீங்கள் சம்பாதித்தேன் அப்படின்னு சொன்னால் வெற்றி உண்டு. 12 to 2 o'clock சப்போஸ் நம்ம பிரச்சனையில் 3வது மனுஷா கலந்துக்கிறா, இல்லை அவாட்ட பேசி ஒரு தீர்வு ஏற்படணும், அதை நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா சாதாரண விஷயத்தை அழகாக ஊதி பெருசாக்கின ஒரு பலூனை லேசாக ஒரு சின்ன பின் இருந்ததுன்னா துப்புன்னு உடஞ்சிடும், அது குத்தி உடச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா 3வது மனுஷா பேசாத மாதிரி இருந்தாலும்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, இன்றைக்கும் நம்ம பிறருடைய அக்கறையிலே எடுபடுவோம். அவள் நன்னா இருக்களா, இவா நன்னா இருக்களா, நீங்கள் சௌக்கியமாக இருக்கலா, சாப்பிட்டேலா, எல்லா காரியத்தையும் அவங்கள பார்ப்போம். ஆனால் நம்மளுக்குன்னு வரும்போது கேர் எடுக்க மாட்டோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தில் கேர் எடுத்துக்கோங்க. உடலில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சில காரியம் பண்ணால் ரெஸ்ட் எடுத்து பண்ணால் தப்பே கிடையாது. கொஞ்சம் முடியலன்னு இருந்தனா உடனே அந்த காரியத்தை விட்டுட்டு முதல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணணும். அதுமாதிரி வீட்டில் யாராவது இருந்தாலும் அவளுக்கு நம்ம ஏதாவது உதவிகள் செய்தோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் சில நேரம் திட்டுவா, பேசுவா, எதிர்த்து சொல்லுவா, எல்லாமே நமக்கு அக்கறையினால் பேசுகிற, அதனால் 10 நிமிஷம் சண்டை இருக்கும், 15 நிமிஷம் ஒன்று கூடக்கூடியதாக இருந்துருப்பா. இன்றைய தினத்தில் குடும்பத்தாரோட சேர்ந்து எங்கேனும் போகலாம் அப்படிங்கிற நினைக்கிற காரியம், சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கக்கூடிய தினமாக இருக்கும். விரயமாகக்கூடிய தொழிலை பற்றி மற்றவங்க சொன்னால் அப்போதைக்கு அவங்கக்கிட்ட உடனே சொல்லாது, சரி பார்ப்போம் அப்படின்னு தட்டி கழிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, இன்றைக்கி 2 to 4 o'clock தொழில், குடும்பம், வீடு, இடம், பூர்வீக சொத்து இது போன்ற விஷயங்கள் பற்றி பேசுவதில் ஒரு தடங்கள். நீங்கள் சொன்னதுக்கு யாராவது எதிர்த்து பேசுவா, திருப்பி அவாட்ட நீங்கள் சத்தம் போட்டு பேசி திருப்பி அந்த காரியம் நார்மலாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவா ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு, தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கும் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. வேலை வாய்ப்பு, இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கெல்லாம் சில பாசிட்டிவான ரிசல்ட் வரும். ஒருவேளை இது வரலை அப்படின்னு சொன்னால் இதை விட்டால் வேற ஒன்று சீக்கிரமாகவே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாகவும், ஏதோ உங்களுக்கு கொடுத்த வேலையை மற்றவா மூலமாக அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயத்தை இதை மறைக்கணும், இதை மழுப்பணும் அப்படின்னு நினச்சோம்னா அது சீக்கிரமாக மற்றவாளுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வீட்டில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப சுலபமாக தெரிஞ்சிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, யதார்த்தமாக நம்ம ஒரு விஷயத்தை மனசில் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னாது அந்த எண்ணத்துக்கு 40 எண்ணம் சேர்ந்து வருமா, அந்த நெகட்டிவான சிந்தனைகள் அப்படின்னு சொல்லுவாள். அதனால்
ஆனா நம்ம மனசுல நல்ல ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயம் தோணுதுன்னா அது சரியா இருக்கும் கனவுகள் காணறது பின்னருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடக்க கூடியதா இருக்கு அவாலே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் குழந்தைகளுடைய படிப்பை நினைச்சு அப்பப்ப கவலைப்படக்கூடியதா எதிர்காலத்தை பத்தி சிந்தனை பொருளாதாரத்தை பத்தி சிந்தனை பெயர் புகழ் அந்தஸ்து திருப்பியும் பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து தோணிட்டு இருக்கும் நிச்சயமா அது சக்சஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி வெற்றி உண்டு சில இடப்பட்ட காலகட்டத்தில் நான் ரொம்ப நன்னா இருந்தேன் சார் இப்போதான் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்திருக்கேன் இப்போ நன்னா இருக்கேன் திருப்பி இது நிலைக்குமா அப்படிங்கிற ரெண்டு சிந்தனைகளுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அதற்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும் இன்றைய தினத்தில் பயந்த விஷயத்தை விட்டுருங்க தைரியமாக சிந்தனை பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி உண்டுன்னு நினச்சிட்டு செயல்படுவேல் வெற்றியும் உண்டு யாராவது பற்றி பார்க்கும்போது பேசும்போது இவா சரியில்லையோ தோணித்தினாலே உண்மைதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கோங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே எண்ணிய காரியங்கள் லாபகரமாக வெற்றிகரமாக நடக்கும் இன்றைக்கி தந்தையார்கிட்ட ரொம்ப நாள் பேசாதவா தூரத்தில் இருக்கிறவா வெளிநாட்டில் இருக்கிறவா அப்பாவை கூப்பிட்டு பேசுறது இன்னும் ரொம்ப நாளாக பேசலை அவட்ட பேசணும் ஆரோக்கியத்தை பற்றி விசாரிக்கணும் பேசாமல் அங்கேருந்து இங்கே வந்துடலாமா அப்படிங்கிற சிந்தனை சில பேர் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்து சார் எல்லாம் முடிஞ்சா டக்குன்னு நின்று கொடுத்தோம் சரி இந்த வாட்டி எனக்கு கிடைக்குமா சான்ஸ் நிச்சயம் உங்களுக்கு அது மாதிரி இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும் விடாத உழைப்பு நிச்சயம் லாபகரமாக இருக்கும் ஒருவேளை எதிர்த்து பேசி சில காரியத்தினால பிரச்சனை உங்களுக்கும் நண்பருக்கும் வந்திருந்தது சார் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வாட்டை திருப்பி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் புதிய பிஸ்னஸ் பற்றிய சிந்தனைகள் தோணும் சாயந்தரம் 4-6 மணிக்குள்ளே சில பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு உண்டு முயற்சி செய்யணும் அப்போ பலனும் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சீதாராமர் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களே விருச்சிகராசி என்பர்களே சில விஷயங்கள் நம்ம பேசும்போதோ செயல்படும் பொழுதோ யாராவது எதிர்த்து பேசினா இன்றைக்கி என்னமோ தெரிலப்பா எல்லோரும் சேர்ந்து எனக்கு சொந்த எல்லாம் சேர்ந்து பேசும்போது கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகுது ஒன்றும் இல்லை உங்கள் மைண்டு டிஸ்டர்பன்ஸ் தான்னு சொல்ல முடியும் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் தியானம் பண்ணுறது யாருக்கோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவா என்னை ஏமாத்தினா இல்லை அவா என்னை இப்படி நினைக்கிறா அவா இப்படி சொல்கிறா அது மாதிரி மற்றவங்களை பற்றி சிந்தனை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்களுடைய பெர்செப்ஷனில் அவங்களுடைய சிந்தனை உங்களுக்கு அப்படி சொல்ல வைக்கிறது அவங்க அவங்க அப்படி பேசினா அப்படின்னு சொன்னால் உங்களை பார்த்து அப்படி தோன்றுறது அப்படின்னு அர்த்தம் அவங்களுடைய சிந்தனை அப்படி இருக்குது அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க என்றைக்குமே இறைவன்ட்ட அம்மா அப்பா சொந்த பந்தம் வீட்டில் கணவர் மனைவிக்கு கணவர் கணவருக்கு மனைவி குழந்தைகளுக்கு அம்மா அப்பா போன்ற விஷயத்தை பற்றி என்றைக்குமே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும் இன்றைக்கி அதிகபட்சம் இறைவனுடைய நாமத்தை சொல்ல 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 எந்த விதமான இடர்பாடுகளும் இராது நின்றுருக்கும் இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு சென்னியாண்டவர் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு தனுராசி அன்பர்களே பக்திமயமான தினம் நிறைய விஷயங்கள்லாம் எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும் இறைவனுடைய வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் போராட்ட காலத்தில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு எத்தனையோ கஷ்டப்பட்டாச்சு இதுவும் கடந்து போகும் இதுவும் மாறும் பிறருக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுற பிறருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அதே டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் உண்டாகக்கூடியதாக இருக்கும் பணத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டானதாகவும் தொழிலை வெற்றி பெறுறதுக்கு உண்டானதாகவும் நிறைய மோட்டிவேஷ்னல் விஷயத்தை எடுத்து படிப்பில் தெரிஞ்சுப்பேல் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும் சில நேரம் இருக்கிற பிரச்சனையை பெருசாக நினைக்க வேண்டாம் அடுத்த க்ஷணம் மாறிடும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மருதமலை முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களே ஒரு சில விஷயங்கள் மனசில் போட்டு உறுத்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று நினச்சுட்டே இருக்கும் அது அப்போதைக்கு இருக்கக்கூடிய சமயம் அதுக்கப்புறம் மாறிடக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துட்டுருக்கு எண்ணிய காரியங்கள் மனசில் தோணுனதெல்லாம் நடக்கும் தோணுனதெல்லாம் உண்மையாக பலன்கள் கொடுக்கும் ஆனால் சில உறுத்தக்கூடிய விஷயங்கள் பெருசாக அதை பாதர் பண்ணாதீங்க கவலையே படாதீங்க யாராவது வயசானவாளுக்கு ஏதோ ஒன்று யாராவது சொந்த பந்தங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படின்னு சொன்னால் அப்பப்போ கவலைப்படுவேன் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் அவளுக்கு சரியானோடனே சந்தோஷப்படக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் யாருக்கு இந்த மனசு வரும் இல்லையா மற்றவாளுக்கு ஒன்றுனா நம்ம கஷ்டப்படுறது யாருக்கு இருக்கும் அந்த மாதிரி
மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய படிக்கணும், யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும், புதுசா சில விஷயத்தெல்லாம் கத்துக்கணும், நிறைய முயற்சி பண்ணி சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், விட்ட விஷயத்த பிடிச்சே ஆகணுங்கிற சிந்தனை இருக்கும். நிச்சயம் பிடிச்சிருவேல் சக்சஸ் பண்ணுவேல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் வந்து கவலைகள் இருந்துருக்கும். இன்னும் எப்படியா எடுத்து அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு கவலைகள் இருந்துட்டுருக்கும். அந்த மாதிரி கவலைகள் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவு எடுக்கிறது அழகாக தவிர்த்துப்பேன். இந்த முடிவை எடுக்கவே கூடாது, அது கரெக்டு தான். ஏன்னா இறைவனாக பார்த்து ஒரு சில விஷயத்தை தட்டி கழிப்பா, அந்த தட்டி கழிக்கும் போது அப்போதைக்கு நமக்கு தெரியாது, அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்கும். ஒரு கோயிலுக்கு போகும், யதார்த்தமாக பார்த்துட்டோம்னா நம்ம ஹாரோஸ்கோப்லேயும் நம்ம ஜாதகத்துலேயும் அந்த கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கும். ஆனால் யதார்த்தமாக சில பேர் கோயிலுக்கு போகிறத நம்ம நிறையா வாழ்க்கையிலேயே நிறையா பேர் பார்த்துருவோம், நம்மளும் அனுபவிச்சிருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு மனசில் குழப்பமாக இருக்கும்போது எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கும்போது அந்த காரியத்தை செஞ்சல்னா உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்து கூட பேசுவது, குழந்தைகளுடைய நலனை பற்றி அக்கறை எடுத்துப்பேல், குழந்தைகளுடைய படிப்பு, கல்யாணம், குழந்தை, அதே சமயத்தில் அவளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்தனை பண்ணுவேல், ஜோதிட விஷயங்கள்லாம் அவளுக்கு உண்டானதெல்லாம் பார்த்து வச்சுப்பேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 இனம் கருணீனம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றி தரக்கூடிய குபேர வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நிறைய சத்காரியங்கள், நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய எடுத்த காரியங்கள் பாப்பா பாப்பா இப்பதான் ஒவ்வொன்றா புலப்படுறது. இனிமே சரியா நம்ம செயல்பட்டோம்னா இந்த காரியத்தை வெற்றி பெற்றே தீருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேல் நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப விரும்பின உணவை இன்றைக்கி ரசித்து சாப்பிடக்கூடிய தினமாக இருந்துருக்கும். விரும்பிய பொருளை வாங்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். ஒரு பொருளாதாரம் இல்லையே நினைப்பேன் அந்த இடத்துல பணம் வரும், ஆனால் அதற்குண்டான முயற்சி இருந்தால் நிச்சயம் வெற்றியாகும். இந்த இடத்த மனசை சுத்தம் பண்ணிட்டோம்னா அந்த காரியம் பூரா சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூறி வரக்கூடிய அற்புதமான நாள். நினைத்த விஷயங்கள் கைகூடும், மனசில் குழப்பமாக இருந்தது தீர்ந்துடும், நண்பர்கள் ஒற்றுமையாக மாறுவார்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன், நிறம், தெய்வ வழிபாடு போன்றதை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எல்லா காரியங்களையும் வெற்றி அடைய, எல்லா காரியங்களும் நினைத்ததை தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயந்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கந்த சஷ்டி. இந்த கந்த சஷ்டிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. எத்தனையோ பேருக்கு பார்த்துட்டோம்னா உடல் உபாதைகள் இருப்பாள், இறைவன் வேறில்லை, நாம் வேறில்லை, இறைவன் நம்முள் இருந்து செயல்படுறார், எல்லா ஸ்வரூபமாக இருக்கார். இந்த பெரிய அண்டத்தில் பாருங்கள், நம்மளை சுற்றி காற்று இருக்குது, தினூன்று காற்றை நம்ம எடுக்கிறோம். நம்மளை சுற்றி தண்ணி இருக்குது, தினூன்று தண்ணீரை உபயோகிக்கிறோம். சுற்றி நெருப்பு அனல் இருக்குது, நம்ம சமையலுக்காகவும் நம்மளுக்காகவும் தேவைக்குண்டான நெருப்புகளை நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோம். இது போன்று பஞ்சபூதங்களாக இயக்கமாக இருக்கக்கூடிய இறைவன் முருகப்பெருமான், தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு மந்திர நூல் தான் கந்த சஷ்டி கவசம். இந்த கந்த சஷ்டி கவசம் ரொம்ப விசேஷம் வாய்ந்தது. இன்றைக்கி எத்தனையோ பேர் நோய் நொடியினால் பாதிக்கப்படுறா இல்லையா. உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா சில பேர் மைக்ரைன் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் எதுவுமே கவனிக்க முடியாது. யாருப்பா இறைவா இந்த இடத்துல எனக்கு வந்து காப்பாத்தப்பா, இந்த இடத்துல உன்னுடைய கையை வையப்பா, எனக்கு சரியாகட்டும்னு எத்தனையோ பேர் சொல்லுவாள் இல்லையா. ஏன்னா நம்ம உடம்பே இறைவன் தந்தது தான். ஒரு தாய்க்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பேதமே கிடையாது, அந்த குழந்தை பேதமே கிடையாது. அந்த மாதிரி இறைவனுக்கு இந்த உடம்பு, இந்த மனசு எல்லாம் இறைவனுடைய சொந்தந்தாங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி தாயை போல் காப்பாற்றக்கூடியது நம்மளை படைத்த இறைவனுக்கு நம்ம பேதம் கிடையாது. ஆக ஒரு பிரசவிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போகிறான். அந்த மருத்துவருக்கு பார்த்துட்டேன்னா அந்த மருத்துவரை தெய்வமாக பார்க்கக்கூடியவர், தெய்வமாக, ஏன்னா பிரசவம் பார்க்கக்கூடியவா தெய்வமாக பா. அந்த இடத்துல ஆண் பெண் பேதம் இல்லாத இருக்கக்கூடியதா அந்த தாய்
இன்னொரு தாய் இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த தாயை பார்த்துட்டுனா எல்லா கூச்சங்களும் இருந்துருக்கும். ஆனால் பிரசவத்தப்போ மருத்துவமனை அந்த மாதிரி சிந்தனையே இருக்காது இல்லையா? அந்த ஏன்னா மருத்துவர்கள் அத்தனை பேரும் தெய்வத்துக்கு சமானமாக நம்ம வச்சுருக்கோம். அதே போன்று தான் இறைவன். இறைவன் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பிணிகளையும் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை பிணிகளையும் போக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மந்திரம் கந்த சஷ்டி கவசம். இந்த கந்த சஷ்டி கவசத்திலேயே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜபித்து உகந்தி நீர் அணிய அஷ்டத்திக்குள்ளோர் அனைவரும் வசமாய். எல்லா திக்குகளிலும் இருந்து நம்ம காப்பாற்றுவார். இன்னைக்கு உபாதைகள் இருக்கிறவாளுக்கு தான் அதோட சிரமம் என்னங்கிறது தெரியும் இல்லையா? இல்லாத வாழ்க்கை அதோட சிரமங்கள் என்னங்கிறது தெரியாது. அதனால் முருகப்பெருமான மனசார வேண்டி கையில் நிறைய அரளி புஷ்பத்தை வச்சுக்கோங்க. அரளிப்பூவை வச்சுட்டு ஒவ்வொரு பூவாக எடுத்து முருகனுடைய பாதத்துக்கு போட்டு கந்த சஷ்டி கவசத்தை முழுசாக படிங்க. முழுசாக படித்தோம்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி மேலோங்கும், வேலுண்டு வினை தீரும். ஆனால் வேல் இருக்கும்பொழுது வினைகளுக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது. அதே மாதிரி முருகப்பெருமான் அத்துணை முகத்தை கொண்டு காப்பான். முருகனை வேண்டினா எல்லா காரியங்களும் வெற்றி. அதனால் இன்றைக்கி எல்லா பலன்களையும் தரக்கூடியது, ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடியது, சகல சௌபாகியத்தையும் தரக்கூடிய கந்த சஷ்டி. இந்த கந்த சஷ்டியை படித்தாலே போதும், எல்லா தோஷங்களும் போகும். கந்த சஷ்டி கவசம் நமக்கு எல்லா சௌபாகியத்தையும் தரும்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மீண்டும் நாளை காலை ராசி பலன்கள் 7:30 மணி அளவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். மனசில் எத்தனையோ யோசனைகள் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியா, கவலையே படாதீங்க. முருகப்பெருமானை வேண்டுங்க, வெற்றி உண்டு. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.